ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அஸ்வின் விஜய் கிராஃப்ட். இந்த வீடியோவில் நாம் விக்ரம் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வாங்க படம் எப்படி இருக்கும் பார்ப்போம். இந்த படத்தில் உங்களுக்கே தெரியும், உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, சூர்யா, ஃபகத் ஃபாசிலு, நரேன், இன்னும் நிறையா நடிகர்கள் இந்த படம் நடிச்சிருக்காங்க. இயக்கியிருக்கிறது லோகேஷ் கனகராஜ், கைதி மாஸ்டர் படத்தோட டைரக்டர். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி சாயலில் இருக்குமா இல்லை வேறு சாயலில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போதை கும்பல், கள்ளக்கூடத்தில் கும்பல்னால பாதிக்கப்படுற ஒருத்தர் அவங்கள எப்படி திருப்பி பழிவாங்குறார் அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ மேனாக எனக்கு என்னென்னு தெரிகிற ஒருத்தரோட லைஃப் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த ஃபேமிலி ஒரு போதை கும்பலால் பாதிக்கப்பட்டால் அவர் எந்த மனநிலைமைக்கு போவார், அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவார் அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. இதில் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு கடத்தல் போதை இதெல்லாம் வந்து செய்கிற ஒரு கேங் லீடராக வராரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டரில் வந்து ஃபகத் ஃபாசில் வர்றாரு. பட் அவருக்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு கடைசியில் அவரே வந்து ஆப்போக்கிற மாதிரி ஒரு ஆளாக வந்து ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கும்பலை எப்படி ஒரு நேர்கோட்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹீரோ பழி வாங்குறாரு அப்படின்றதான் மொத்த படத்தோட கதையே. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் கண்டிப்பாக நம்ம வந்து படத்தோட டைரக்ஷனை தான் சொல்லி ஆகணும். லோகேஷ் கனகராஜுங்கன்னு உள்ளே ஒரு ட்ரேட் மார்க் இருக்குது. ஸோ அந்த ஒரு நைட் ஷேடோஸு, ஒரு மாதிரி ரக்கடாக இருக்கிற ஒரு வே ஆஃப் மூவி, அதே டைப்பில் தான் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு. ஸோ அதை நம்ம ட்ரையல் பார்க்கும்போதே தெரியும். கமல்ஹாசன் நடிப்பை பற்றிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நடிப்பின் நாயகன். ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாருமே நடிப்பின் நாயகன் தான். விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், நரேனா இருக்கட்டும், சூர்யா வர்றார் ஒரு கேரக்டரில், அதை நான் அதில் சொல்லலை. ஸோ அதெல்லாம் எல்லாருமே வந்து நடிப்பின் நாயகன் போது ஒன்றுக்கு இவருக்கு இவர் பெட்டர் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டை வந்து டைரக்டர் கொடுத்துருக்கிறதே வந்து பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் அதெல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் தான். அண்ட் ரெண்டாவது பாசிட்டிவ் ஆப்வியஸ்லி மியூசிக், அனிருத் மியூசிக்கு, அப்புறம் சினிமாட்டோகிராஃபி, இதெல்லாமே ரெண்டாவது பாசிட்டிவ். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்குது. படத்தோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட கட்டு வந்து சென்சார்லேயே கட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, நிறையா கத்தி குத்து சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ண சொல்லியிருக்காங்க, கெட்ட வார்த்தையில் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட மைனஸ் பாயிண்ட். ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் நினச்சிருக்காங்க, ஏன்னா முடியாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா போய் பார்க்கலாம். ரெண்டாவது நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே பேட்டர்னில் லோகேஷ் கனகராஜ் படத்தை கண்டினியூஸாக பார்த்து பார்த்து இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியலை. ஏன்னா அதே வெட்டு, அதே குத்து, நாலு பேர் சுற்றி சுற்றி கும்பல் இருக்காங்க. ஸோ அவங்கள சுடுறாங்க, ஹீரோ ஜெயிக்கிறார் அப்படின்ற மாதிரியே வந்து போகிறனால ஒரு போர் அடிக்குது. ஐ திங்க் லோகேஷ் கனகராஜ் வந்து அவரோட பேட்டர்னை கொஞ்சம் மாற்றினா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும்தான் எனக்கு பெருசாக நெகட்டிவாக போடுது. மற்றபடி படம் வந்து எப்பவும் போல் சுவாரஸ்யமாக போகுது. ஸோ எல்லோரும் நல்லா பார்க்கலாம் படத்தை. எல்லோரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் அவுட். பை பை. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.